அனைவருக்கும் வணக்கம். வராகியம்மன் சனிக்கிழமை வழிபாடு சப்தமி திதியில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சனிக்கிழமை வழிபாடு வராகியனுக்கு மிக மிக உகந்த நாள். வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லை, நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கடன் தீர்வதற்காக இந்த நாளை வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும். சனிக்கிழமை வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைக்கு. சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சனிக்கிழமை சப்தமி திதி இருப்பதுனால் ரொம்ப சிறப்பானது. இதற்கு ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம். இந்த நாள் நவராத்திரியும் இருப்பதனால் நீங்கள் வராகி அன்னைக்கு 7 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதற்கு தேவையானது கிராம்பு இருந்தால் போதும், நம்மளுடைய கடன் பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கும், நினைத்த காரியம் வந்து நிறைவேறும். எப்படிலாம் அந்த கிராம்பை வைத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நவராத்திரி வழிபாடு செய்வர்கள் வராகி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா கருநீல துணியில் நம்ம பயன்படுத்தலாம் ஆடைகள் உடுத்தி, அல்லது நீங்கள் சிவப்பு நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம், எந்த நிறத்திலையும் பயன்படுத்துவதும் எல்லாமே சிறப்பு தான். சனிக்கிழமையெல்லாம் கருநீலம் பயன்படுத்த ரொம்ப விசேஷமாக இருக்கும். விளக்கு வந்து சப்தமி திதி இருப்பதனால் 7 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதற்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து தயிர் சாதம், மிளகு சாதம் இது மாதிரி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த கிராம்பை வைத்து நம்ம என்ன வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் 3 விதமாக சொல்கிறேன். ஒன்று வந்து 7 கிராம்பு நீங்கள் எடுத்துக்கொடணும். 7 கிராம்பு எடுத்துகிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்குள்ளே 7 கிராம்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம். ஒரே விளக்கில் 7 கிராம்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்தாலும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். அப்புறம் வந்து 7 விளக்கு ஏற்றி வைத்து ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு கிராம்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 7 கிராம்பு போட்டு 2 கற்பூரம் போட்டு நீங்கள் வந்து 7 கிராம்பை வந்து நீங்கள் எரித்தாலும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். இந்த 3 உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த கிராம்பு வழிபாடு வந்து கேட்டதை கொடுக்கும். இந்த கிராம்பு வழிபாடு ரொம்ப சக்தியானது. அதை வந்து நீங்கள் சாம்பிராணி புகை மாதிரி நீங்கள் வீடு முழுக்கும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிராம்பு தீபமும் நல்லாயிருக்கும், கிராம்பை வந்து எரிக்கிறதும் நல்லாயிருக்கும். அந்த மொட்டுக்கெல்லாம் அது நல்லா இருக்கிற கிராம்பாக 7 கிராம்பை எடுத்துக்கோங்க. கிராம்பு கற்பூரம் இந்த 2 மட்டும் போதும், உங்களுடைய கடன் பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கும். சனிக்கிழமை என்று வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வழிபாடு செய்து பாருங்கள், நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். வராகி பக்தருக்கு எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீகத்தாளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.